ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகள் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான கடைசி மற்றும் மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி எந்த ஒரு 11 பேர் கொண்ட வீரர்களோட களமிறங்க போகிறாங்க அப்படின்ற பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த தொடர் பார்த்திங்கன்னா இந்திய வீரர்களுக்கு ஒரு மான பிரச்சனை மிகுந்த தொடர் அப்படின்னு சொல்லலாம். காரணம், இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதே ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் ஆரோன் ஃபின்ச், இந்த தொடரை வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக இந்தியாவை அவங்களுடைய சொந்த மண்ணில் வீழ்த்தி கைப்பற்றுவோம், எங்களுடைய அணி தற்போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதே போல் ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரரான ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த தொடரை ஆஸ்திரேலியா 2-1 அப்படின்ற கணக்கில் கண்டிப்பாக கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கேற்றவாறு அவங்க முதல் போட்டியில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாங்க. இருந்தாலும் இரண்டாவது போட்டியில் மீண்டெழுந்த இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை தற்போது 36 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தொடரை 1-1 அப்படின்ற நிலைமையில் இருக்காங்க. இதனால் மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் தொடரை யார் வெல்ல போகிறாங்க அப்படிங்கிற நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான போட்டிங்கிற காரணத்தினால விராட் கோலி அவர்கள் இதில் 11 பேரை தேர்வு செய்வதில் மிகவும் கவனம் எடுத்து செயல்படுவாங்க. பொதுவாகவே விராட் கோலி அவர்களுக்கு ஒரு வீரர் சவால் விட்டாங்க அப்படின்னா அதற்கு அவங்களுடைய ஸ்டைல்லேயே பதிலடி கொடுக்கக்கூடிய வீரர் தான் விராட் கோலி. அதன் காரணத்தினால மற்ற போட்டிகளை விட இந்த இறுதிப் போட்டிக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். துவக்க பேர்களால் ரோஹித் சர்மா மற்றும் சிக்கர் தவான் இவங்க இரண்டு பேர் தான் வந்து களமிறங்குவாங்க. ஆனால் தற்போது இவங்க இரண்டு பேருமே காயத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் யாருக்கேனும் காயத்திறமை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான். அதில் யாரேனும் ஒருவருக்கு அதிக காயத்தன்மை இருந்தாலும் அவங்களுக்கு பதிலாக கே.எல். ராகுல் அவர்கள் துவக்க வீரராக களமிறக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கே.எல். ராகுல் அவர்கள் துவக்க வீரராக களமிறக்கப்பட்டாங்க அப்படின்னா மிடில் ஆர்டரில் மற்றொரு பேட்ஸ்மேனான கேதர் ஜாதவ் அவர்கள் உள்ளே கொண்டு வரப்படுவாங்க. அப்படி அவங்களுக்கு காயத்தன்மை அதிகமாக இல்லை, அவங்க இரண்டு பேரே களமிறங்கினாங்க அப்படின்னா கே.எல். ராகுல் அவர்கள் 5வது காலத்தில் தான் களமிறக்கப்படுவாங்க. காரணம், தற்போது அணியில் ஃபினிஷர்ஸ் இல்லாத காரணத்தினால ஹார்திக் பாண்டியா, தோனி போன்ற இடத்தில் தற்போது கே.எல். ராகுல் அவர்களை தான் கோலி அவர்கள் கடந்த போட்டியில் களமிறக்கி அவங்க 50 பந்துகளில் 80 ரன்களை குவிச்சாங்க. இது இந்திய அணி ஒரு மெகா ஸ்கோரை எட்டுவதற்கு மிகவும் உதவிகரமாக இருந்தது. அப்படி ரோஹித் சர்மா மற்றும் கே.எல். ராகுல் அவர்கள் துவக்க வீரர்களாக களமிறங்கும் போது மூன்றாவது இடத்துல இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி, 4வது இடத்துல இளம் வீரர் ஸ்ரேயஸ் ஐயர், 5வது இடத்துல கே.எல். ராகுல், 6வது இடத்துல மணிஷ் பாண்டே, 7வது இடத்துல ரவீந்தர் ஜடேஜா, 8வது இடத்துல முகமது ஷமி, 9வது இடத்துல நவ்தீப் சைனி, 10வது இடத்துல குல்தீப் யாதவ், 11வது வீரரா ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த ஒரு பேட்டிங் ஆர்டர்ல தான் இந்திய அணி வீரர்கள் வந்து களமிறக்கப்படுவாங்க. இந்த அணியில வேற என்னென்ன மாற்றங்கள் செஞ்சால் இந்திய அணிக்கு மேலும் பலமா இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று ஆஸ்திரேலியாவுக்கு சரியான பதிலடியை கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.